இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல்ல வெற்றி வந்து எப்ப அவர் கொலைப்படியை ஏத்துக்கிட்டாரோ, நந்தினியை காப்பாத்த அப்பதான் நமக்கு வந்து பல கோபங்கள் இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்றாரு, எவ்வளவு ஓவர் தியாகம் பண்ணிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம வந்து சங்கர் நாராயணனோட நம்பிக்கையை அபியும் வயிற்று இருக்க குழந்தையோட நம்பிக்கையும் சேர்த்து புதைச்சிட்டாரு. எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும் நம்ம எல்லாத்தையும் கோபமா பேசினாலும், கதையை அப்புறம் எப்படிதாங்க கொண்டு போறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ கதையில திருப்பி திருப்பி ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணாங்கன்னு இல்லாம ஒரு பெரிய ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு முடிவாக தான் இப்ப கதையை அமைஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 8 வருஷம் கழிச்சு, 6+2 8 வருஷம் கழிச்சு வந்து கதையை கொண்டு போயிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெற்றி காஞ்சிபுரத்தோட மிகப்பெரிய தாதாவாயிட்டாரு. பூங்காவனம் இறந்தே போயாச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து பெரிய ரவுடியா இவர் உருமாறிட்டாரு. ஏன்னா கடும் கோபத்தோட என் குழந்தை இறந்துருச்சு, அபி எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னு ஒரு நிலைமையில. அப்போ அபி எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வந்து அபி கலெக்டரே ஆகிட்டாங்க. தனியாக இருந்து படித்து அவங்க அந்த ஒரு உத்வேகத்தோட வெறியோட கலெக்டர் ஆனது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் அவங்க வந்து போஸ்டிங்கில் வேறு இருக்காங்க அப்படின்னு கதையை கொண்டாங்க. இப்போ ஸோ இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா சீரியல்கள்லையுமே எப்போல்லாம் கணவனை பிரிஞ்சு வந்து மனைவி போகிறாங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே ஒன்றுமே இருக்காது. கண்ணம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரிதாபமாக இருந்துச்சு. நம்ம நிலைமையை பார்த்தா அப்படியே இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டும் தையல் தேட்ற வேலை செஞ்சுக்கிட்டு துணி கூட காசு ஒழுங்காக இல்லாமல், அப்புறம் அந்த மாவு பிஸ்னஸ் செஞ்சு குழந்தை கூட வந்து ஒழுங்கான ஒரு காசு ஃபீஸ் கட்டக்கூட முடியாமல் கிடந்தாங்க அவங்க. பாகியலட்சுமி இப்பயுமே வந்து வெளில வந்ததுக்கு பிறகு கூட காசு கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு புலம்பிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ கணவரை பிரிஞ்சு வந்தாலே பெண்கள் தனியாக இருக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற சீரியல்களுக்கு நடுவில் ஒரு சீரியலில் டைரக்டாக கலெக்டரே ஆகிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க. இப்போ இவர் ரவுடியாக இருக்காரு, நாளைக்கு போஸ்டிங்கை மாற்றி காஞ்சிபுரத்துலேருந்து அவங்கள ஆந்திராவிலேருந்து காஞ்சிபுரத்தில் போட்டால் இங்கே ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி போகும் அப்படின்னு கதை போகுது. இதில் முக்கியமான விஷயம் ஏற்கனவே சில ஃபோட்டோலாம் வந்து பார்த்தா கையில் ஒரு பொன் குழந்தையோட வந்து அபி இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தா வந்து அவங்க பொண்ணுக்கு இப்போ பிறந்திருக்கு, ஆனால் வந்து கலெக்டர்லாம் இல்லைவங்க. ஆனால் இதுக்கப்புறம் அது தெரிய போகுது அப்படின்ட்டு அப்படியே ப்ராப்பராக வந்து கலெக்டர் கலெக்டர் பொண்ணு இந்த பக்கம் ரவுடி அப்பா அப்படின்னு கதை போகுது. கிட்டத்தட்ட விசுவாசம் கதை மாதிரி இருந்தாலும் கூட இது எப்படி போகுது இதுக்கப்புறமா அப்படின்னு பார்க்கலாம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பம், ஒரு தைரியமான ஒரு திருப்பமும் கூட. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு